ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இன்றைய சிங்கன் நாளைய கதாநாயகன் நான் உங்கள் குரு. நீங்க நம்ம எதை பத்தி பாக்கணும்னா, நம்ம சூப்பர் ஹீரோ ப்ரொடக்ஷன் மார்வல் ஸ்டுடியோஸ்னே சொல்லலாம். அவங்க பெருமையோட வழங்குற ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர்ன்ற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் கேப்டன் அமெரிக்கா இதுக்கப்புறம் இந்த ஷீல்டு உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சாம்கிட்ட கொடுத்துட்டு போவார். ஆனால் சாமால் அதை ஏற்றுக்க முடியாது. கேப்டன் அமெரிக்கா இடத்துல அவனை நினச்சி பார்க்க முடியாது. சடனாக சாமுக்கு எமர்ஜென்சி கால் ஒன்று வரும். ஃப்ளைட்டை கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வரும். சரி, அதுக்கான ஆக்ஷனில் இறங்குவோம்னு சொல்லிட்டு சாமு கிளம்பி போயிடுவான். போய் பார்த்தா தான் தெரியும், ஆல்ரெடி பைலட்டை கொண்டுட்டு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட முக்கியமான நோக்கம் ஃப்ளைட் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற கமாண்டர். இந்த மாதிரி ஸ்கேனரில் நம்மள்ட்ட இருந்தால் சூப்பராக இருக்கும்ல, ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள். ரெட்விங்கை நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்லேயே பார்த்துருப்போம். நம்ம நட்டாஷாவை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். இதை வச்சு லேசர் லைட் மூலமாக டோரை வெட்டி எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவான். வழக்கம் போல் மார்வல் படத்துக்கே உண்டான திறமையை கட்டியிருப்பாங்க கிராஃபிக்ஸில். ஒரு எபிசோட் தான் வந்திருக்கு, ஆனால் இதில் பார்த்த எல்லாருமே முன்ன மாதிரி இல்லை உலகம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த கதையை மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அந்த ஷீல்டை பார்த்து அவன் எந்நேரமும் அதையே நினச்சிட்ருக்கனால அதை கொண்டு போய் ஒரு ஃபவுண்டேஷன்கிட்ட கொடுத்துருவான். அதை மியூசியம்கிட்ட கொடுத்துருந்தா ஓகே, ஒரு ஃபவுண்டேஷன்கிட்ட கொடுக்கும்போது டவுட் வரந்துச்சு. அது இந்த எபிசோட் கடைசியில் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க எதுக்குன்ட்டு. இது யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம டோனி ஸ்டார்க்கோட ஃப்ரெண்டு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நீ ஏன் அடுத்து கேப்டன் அமெரிக்காவாக ஆகக்கூடாதுன்னு கேட்பார் ஜேம்ஸ் போன்ஸ்க்கு, அதாவது பக்கி. அவனுக்கு ஹைடாவில் வேலை செய்யும் போது அவன் பண்ண மர்டர்லாம் அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பையனை பார்த்துக்கோங்க, இந்த பையனை வந்து கடைசியில் காட்டுவாங்க. இவனுக்கு அப்பப்போ வந்து ஒரு லேடி கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவங்க நீ என்ன கனவு கண்ட அப்படின்றத பற்றிலாம் கேட்டுகிட்டு இருப்பாங்க. நீ எதை விரும்புகிற அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறது இந்த தாத்தா தான் அவனோட ஃப்ரெண்டு. இந்த தாத்தா எப்பேற்பட்ட குசும்பு பிடிச்சவருன்றத பாருங்க. அதே சமயம் சாம் அவன் சிஸ்டரை பார்க்கறதுக்காக அவன் சொந்த ஊருக்கு போவான். அவன் சிஸ்டர் ஒரு வழியாக திரும்பி வீட்டுக்கு வந்துட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி சொத்தான அந்த போட்டை விற்கணும்னு சொன்னதுக்கு இது ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லி சொல்லும் போது சாம் ரொம்ப கோவப்படுவான். நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். டேட்டிங்கில் நீங்கள் அந்த தாத்தா கூட ரொம்ப க்ளோஸாக பழகுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் பையன் இருந்ததுக்கப்புறம் அவர் யார் கூட பேசுறது இல்லைன்னு சொன்னோடனே இவனுக்கு ஒரு மாதிரியே சந்தேகமாக இருக்கும். சரி, அவருக்கு ஆறுதல் சொல்லலான்னு சொல்லிட்டு அங்கே போவான். போய் அவர் ரூம்குள்ளே இருந்த அவங்க பையனோட ஃபோட்டோ பார்த்தோன்னு தான் தெரியும் அந்த பையனை கொண்டது இவன் தான் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் சொன்னால இந்த பையனோட இது ஃபோட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அது அந்த பையன்தான். சாம் பேங்க்கில் பிஸ்னஸ் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவங்க அக்கா அவ்வளோ தூரம் சொல்லும், இருந்தாலும் போய் ட்ரை பண்ணுவான். அதே சமயம் சுவிட்சர்லாண்டில் ஒரு பேங்க்கில் கொள்ளையடிக்க போடும். இந்த சிம்பிள் தாங்க இதுக்கப்புறம் வரப்போகிற படத்தில் வில்லனுங்களே ஹைட்ரான்னு சொல்லி மூவ் பண்ண மாதிரி இப்போ இந்த படத்தில் இந்த சிம்பிளை வச்சு மூவ் பண்ண போகிறாங்க போல். அந்த மேனேஜரு அவெஞ்சர்ஸ் பற்றிலாம் பேசுவானே தவிர லோனை பற்றி பேச மாட்டான். சிஸ்டர் சொல்லும், எனக்கு இதெல்லாம் தெரியும், இந்த மாதிரி தான் நடக்கணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், உலகம் முன்ன மாதிரி இல்லை நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மிஷினில் கூட இருந்த பையன்ட்ட சொல்லிட்டு வருவான், வேறு ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடு அப்படின்ட்டு. ஸோ அவன் பார்த்த வேலையை அந்த ஷீல்ட டொனேட் பண்ணதுக்கான ரிசல்ட்டை இப்போ காட்டுவோம் பாருங்க. இவன் நம்ம புது கேப்டன் அமெரிக்கா. இதை கேட்டோடனே சாமுக்கு சரியான கடுப்பு வரும். கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி ஒரு ஸ்கூல் பையனை கூட்டு நிற்க வச்சிருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. எனக்கு இந்த படத்தை எபிசோடாக பார்க்க பிடிக்கல, படமாக பார்த்தா தான் நல்லா இருந்திருக்குன்றது என்னோடய ஃபீல். உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட வந்தோடனே அந்த எபிசோடை போடுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.